ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரசிகன் ஃபேஷன். இன்னைக்கு வந்து பொங்கல் திருநாள். ஸோ எல்லாருக்கும், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே வந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் குழந்தனார் வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லாருமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு பிளாகாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க வந்து நாங்கள் போட்ட கோலம். அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான், அதனால் ரொம்ப சின்ன கோலமாகவே போட்டாச்சு. சின்னதாக பொங்கல் பானை மட்டும் போட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் எழுதி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இல்லாததுனால பெரிய கோலம்லாம் போட முடியல, அதனால் இந்த மாதிரி சின்னதாகவே போட்டு சிம்பிளாக போட்டுட்டோம். இதுதான் நாங்கள் போட்ட கோலம். அடுத்ததான் வந்து பொங்கல் வைக்கிறத வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போது ரெண்டு இதுலேயுமே வந்து சில்வர் பாத்திரத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதுமே வச்சுட்டோங்க. வச்சுட்டு இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல, சாமி கும்பிட்டுட்டு வச்சுட்டு இது வந்து வெள்ளம் அவங்க காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சாங்க. ஸோ ரெண்டு இதுமே வந்து இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வைக்கிறதுக்காக காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 9 வகை காய்கறிகள் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழக்கப்படி வந்து சாம்பார் வைக்கிறோம். அதனால் வந்து நிறைய காய்கறிகள் போட்டு ஒரு கூட்டு மாதிரி சாம்பார் போட்டு பருப்பெல்லாம் போட்டு நிறைய கொஞ்சம் கூட்டு மாதிரி பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு நிறைய காய்கறிகள் போடணும். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு 9 வகை காய்கறிகள் போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது எல்லா காய்கறியுமே இங்கே வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சுருக்கேன், அதை என் பையன் விடவே இல்லை, வந்து கத்திரிக்காயே எடுத்துக்கிட்டே இருந்தான். இப்போயும் வந்து எடுத்துட்டான் எல்லாத்தையும், கத்திரிக்காய் ரெண்டையுமே எடுத்துட்டான். இதெல்லாமே வந்து நாங்கள் சாம்பாருக்காக வச்சுருந்த காய்கறிகள். அடுத்தது வந்து பொங்கல் பானை வந்து கொதிச்சிடுச்சு, தண்ணி கொதிச்சிடுச்சு, பொங்கிடுச்சு. அதனால் இப்போது அரிசி போட்டுடலான்னு சொல்லிட்டு அரிசி போடுறாங்க. அரிசி போடுங்க, அப்படியே எடுத்துரும். பொங்கல்லாம் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அடுத்ததாக வந்து சாமி கும்பிட்றது தான். ரெண்டு பொங்கலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெண்டையுமே வந்து அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெண்டுதுமே சூப்பராக வந்துருந்துச்சு. ரெண்டுமே வந்து சரி சாமி கும்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே காமிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட காமிச்சாங்க. அடுத்தது எல்லாத்தையுமே இலையில் பரிமாறிட்டு சாமி கும்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையே வாங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்காக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ரெண்டு இலை போட்டு எல்லாமே பரிமாறியாச்சு. பரிமாறிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் சாம்பிராணி அப்புறம் கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு சாமிக்கு வந்து படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதாங்க இது எல்லாமே.
வந்து சாம்பிராணி வந்து சாமிக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சூரிய பகவானுக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சாமிக்கு காமிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து சூரிய பகவானுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு சூரிய பகவானுக்கும் வந்து சாம்பிராணி காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு வந்து சாம்பிராணி காமிச்சாச்சு அடுத்ததாக வந்து தேங்காய் உடைச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்க போகிறாங்க தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க இப்போது தேங்காய் உடைச்சாச்சுங்க தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் அப்புறமா கற்பூரம் காமிச்சிட்டு நைவேத்தியம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போது தேங்காய் உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் காமிக்க போகிறாங்க கற்பூரம் சாமிக்கும் காமிச்சிட்டு அதே மாதிரி சூரிய பகவானுக்குமே வந்து கற்பூரம் காமிச்சிட்டு அப்புறமா வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் காமிச்சிட்ருக்காங்க ஸோ இங்கே சாமிக்கு காமிச்சிட்டு சூரிய பகவானுக்கும் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஏ சூடா வந்துடுறா சிக்கணும்டா ஹாப்பி பொங்கல் சொல்லு பாப்பா தம்பி நீ சொல்லு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்